கொஞ்ச நேரம் உங்களுடைய பிரச்சனைகளை மறந்துடுங்க. இந்த பூக்களில் அப்படியே ஐக்கியமாயிடுங்க. தோட்டம், நர்சரி இதெல்லாம் வந்து கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு தான் பேர் இருக்கு. ஆக்சுவலாக மன நிறைவையும் மன அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மற்ற பிரச்சனைகளையும் தன்னையே மறக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஐக்கியம் ஆயிடுவாங்க சில பேர். அதனால தான் இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு பேர் வச்சாங்க. அந்த தோட்டத்து வேலை, வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு ஜான் இடம் இருந்தாலும் அதில் ஒரு செடியை வைக்கலான்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். கீழே இடம் இருக்கிறவங்க கீழே செடியை வச்சுக்கலாம், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அது நமக்கு மைண்டு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது இதுதான். இடம் இல்லாதவங்க பால்கனி அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு 6 மணி நேரம் வெயில் வந்தாலும் தொட்டிங்களில் உபயோகமான செடிங்களை வச்சுக்கலாம். சிலர் நிறைய பேர் பசங்கள்லேருந்து எல்லாம் விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக பசங்களுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரு லெவலில் கொண்டு வரணுன்னா கூட அவங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நல்லது. எப்போவாவது டைம் இருக்கும்போது இதை நர்சரிஸை போய் பார்க்குறது, தோட்டங்களில் போய் சுற்றி பார்க்குறது, இயற்கையான இதிலெல்லாம் போய் நம்ம காற்றும் அங்கே இருக்கிற காற்றுலாம் நல்லா சுத்தமான காற்றாக இருக்கும். நமக்கு ஆக்சிஜனு இந்த செடிகள் வந்து ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும். அது கார்பன் டை ஆக்சைடை அது உள்வாங்கிக்கும். இந்த நம்ம ஆக்சிஜன் அது மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும். பசங்களுக்கு இதையெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். அவங்களுக்கு இதில் காட்டிகிட்டு ஆசைப்படுத்தினா அவங்களையே தொட்டியில் செடிக்கு தண்ணியை ஊற்றுறது, அவங்களே கவனிக்கிறது, அது மாதிரிலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி செடிங்க மாமூலாக சாதாரண மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய செடிங்க இதெல்லாம். கவரை கட்டி நாட்டு செம்பருத்தி, இது மாதிரி நாட்டு செம்பருத்தி, சிங்கிள் செம்பருத்தி இதயத்துக்கு நல்லது. இது கஷாயம் போட்டு குடிப்பாங்க, சீக்காயில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஷாம்பு மாதிரி எல்லாம் இதுவாக இருக்கும். தலைமுடியும் நல்லா கருகருன்னு இருக்கும். இது ஃபுல்லாக நாட்டு செம்பருத்தி. இது ஜாதி மல்லி, மல்லியிலேயே வந்து இது ஜாதி மல்லி ஒத்த நந்தியாவட்டை. இதெல்லாம் ஃபுல்லாக ஒத்த நந்தியாவட்டை. இது ஜாதி மல்லி, ஜாதி மல்லி, பவழமல்லியிலேருந்து எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய ரொம்ப காஸ்ட்லி செடிங்களை பெரிய பெரிய மாளிகை புளிச்சிக்கிற ரொம்ப நல்லது. இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, புளிச்சிக்கிற சூப்பராக வந்து கண் நோய் வராமல் பாதுகாக்கும். நான் சொன்னதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக செடிங்களை வைக்க தொடங்கலாம். அடுக்கு நந்தியாவட்டை. இது இந்த ரெட் ரோஸு எங்கள் அப்பா தான் நம்ம ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். இது ரோஜா, இது இது நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த தான் வந்து மார்க்கெட்டில் எல்லாம் பூ மாலையாக கட்டியிருக்கு. இந்த மாதிரி நம்ம தொட்டி இந்த கவர் செடி நம்ம வாங்கினோம்னா இந்த கவரில் இருக்கிற செடியை வந்து அலுங்காமல் அப்படியே நட்டால் செடி சூப்பராக வரும். தொட்டியில் வச்சா தொட்டி வந்து 2 நாள் நிழலில் வைக்கணும், அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுக்கலாம். கீழே நட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சுட வேண்டியது தான், பூமியில் இறக்கிட வேண்டியது. மார்க்கெட்டில் இருக்கிற ரோஜா பூ எல்லாம் இதுதான், ஃபுல்லாக மாலையாக இருக்கும். இது கரும்பு, கரும்பு நல்லா சூப்பராக வந்துருக்கு. கரும்பு நம்ம மண்ணுக்கு, செம்மண்ணுக்கு நல்லா கரும்பு இதுவாக தான் வரும், நல்லா தான் வரும், சூப்பராக வரும். புளிச்சக்கீரை, இது ஃபுல்லாக புளிச்சக்கீரை ரொம்ப நல்லது. இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, புளிச்சக்கீரை சூப்பராக வந்துருக்கு. இது ஜாதி மல்லி, மல்லியிலேயே வந்து இது ஜாதி மல்லி ஒத்த நந்தியாவட்டை. இதெல்லாம் ஃபுல்லாக ஒத்த நந்தியாவட்டை. வாட்டர் ஆப்பிள் செடி, காய் கொத்து 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 கொத்தாக இருக்குது. இது காய், இது நல்லா பழுத்து எல்லாம் கொட்டிகிட்ருக்கு. அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல போல இருக்கு. பறித்து சாப்பிடக்கூட இல்லாமல் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ படம் அப்படி கொத்து 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 கொத்தாக இருக்குது. ஆனால் இந்த வாட்டர் ஆப்பிள் எனக்கு அதுக்கு முன்னாடி அதனுடைய குணம்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்து எனக்கு ஒரு என்னையே நான் மறந்துட்டேன். அப்படியே பேக் ஒரு இடத்துல வச்சுட்டேன். ஊறுகாயெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆவக்காய் ஊறுகாவும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அதெல்லாம் கண்டெய்னரில் வச்சு கொடுத்தாங்க. அது அப்படியே ஒரு பேக்கில் ஒரு கவரில் வச்சு கொடுத்தாங்க. அந்த கவர் அப்படியே ஒரு இடத்துல வச்சேன், எங்கே வச்சுனேன்னு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அப்படியே இது அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கொத்து 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 கொத்தா மரம் ஃபுல்லாக காய். ஆனால் அவங்களும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து அப்புறமா தான் வீட்டுக்கு வந்து இது கூகுளில் போட்டு பார்த்தா
அதில் விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. நீர் சத்து 95% அந்த நீர் சத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பச்சை மிளகாய் தோட்டம். பச்சை மிளகாய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சை மிளகாய், சூப்பராக இருக்குது. இது பழுத்த மிளகாய், பழுத்த மிளகாவிலையும் குணம் நிறைய இருக்குது. இந்த பச்சை மிளகாவில் விட்டமின் சி சத்து இருக்குது. இதில் இருக்கிற விதையை கொஞ்சம் எடுத்துடலாம், விதையை கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே இந்த பச்சை மிளகாவை அப்படியே நம்ம சமையலுக்கு ரெண்டு அது மாதிரி போட்டால் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பச்சை மிளகாய் தோட்டத்திலிருந்து அப்படி எடுத்து சாப்பிட்றதுல குணம் அதிகமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல எப்பவுமே குணம் அதிகம். எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு வேரிகேட்டடு, அது ஃபாரின் வேரிகேட், சாதாரண வெரைட்டிலேருந்து வேரிகேட்டடாக மாறி இதெல்லாம் அழகுதான். நம்மளையே மறந்து வேரிகேட்டட் க்ரோட்டன்ஸ் ஃப்ளவர் செடிங்களை இதெல்லாம் பார்க்கும் நியூ வெரைட்டி க்ரோட்டன்ஸ்ல ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஐக்கியம் ஆயிடுவாங்க இதுலேயே டிஃப்ரெண்ட்டு. இது சில பேர் ரசனை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. செடிங்களையும் தோட்டத்தையும் எல்லாம் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்றும் தெரியாதவங்க, அது பக்கம் தலை காட்டாதவங்களுக்கு ரசனை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பூச்செடி இதெல்லாம் நல்லா இருக்கும், அதுலேயே ஒயிட் வெரைட்டியும் இருக்கும். பார்த்தா அப்படியே ரொம்ப நாள் வாடாது இதெல்லாம். இந்த சாமந்தி எல்லாம் சீசனுக்கு தான் வரும், அதுவும் கொசு வர்ற நேரத்துக்கு இந்த சாமந்தி வரும். என்ன என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த சாமந்தியை வச்சா கொசு வராதுன்னுவாங்க. இந்த சாமந்தி வேற சாமந்தி, இது நல்லா பக்கத்தில் பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் வருது. பிச்சி கூட நடுவாங்க. இந்த ரோஸ் பாருங்கள் என்ன கலர் காம்பினேஷன், நம்மளை அப்படியே ஈர்த்துறோம். வெரைட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு அழகு செடிங்க தான், செடிங்களாலேயே அழகுபடுத்துவாங்க. ஆஃபீஸஸு கம்பெனிங்களெல்லாம் அந்த செடிங்களால் பூஞ்செடிங்க அதை இதே வச்சுட்டு அதனுடைய வேல்யூ பார்க்குறதுக்கு அது அப்போ தான் அது வேல்யூவே ஏறுது. ஒன்றும் இல்லாது வெறிச்சோடி இருக்கும்போது அது அது அழகாக தெரியறது கிடையாது. இந்த சாமந்தி வச்சா தான் கொசு கிட்ட வராதுன்றாங்க. இதில் ஒரு ஸ்மெல் வரும் இந்த சாமந்தியில், அந்த ஸ்மெல்லுக்கு தான் வராதோ என்னவோ தெரியல. கரெக்டாக கொசு வர சீசனில் தான் இந்த சாமந்தியும் நல்லா மார்க்கெட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 2-3 மாதம் இது வாடாமல் தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பு பூ பூத்துக்கிட்டு அப்படியே தொட்டிலே வச்சுக்கிறாங்க. இது வெறும் புல் மாதிரி இருக்காது, பூவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அது ஒரு அழகு பார்க்குறதுக்கு, அதுவும் ஈவினிங் டைம் இது எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஏரி இடம், ஃபுல்லாக ஏரியா. அது தண்ணி வராமல் வெயில் அடித்து பார்க் மாதிரி பண்ணி விட்டாங்க இந்த இடத்த. இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சுட்டு பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி பார்க் மாதிரி இருக்குது பிளேஸு. அவ்வளவுக்கும் ஏரி, ஃபுல்லாக பெரிய ஏரி இடம் அது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏரி எல்லாம் ஃப்ளாட்டு கட்டுறது. இப்போ பார்க்கு பண்ணிட்டாங்க, இது அவ்வளோ பெரிய ஏரியா பாருங்க, எவ்வளோ பெரிய பார்க் பண்ணிட்டாங்க ஏரி இடம். இதெல்லாம் இட்லி பூ சொல்லுவாங்க. இதில் எல்லாம் கலர்ஸ் இருக்குது, பல விதமான கலர்ஸு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப நாள் வாடாத வெரைட்டி தான் அது, எக்ஸோரா அது பேர். இட்லி பூ செடியை இதை காட்டிட்டு நான் அதை சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. தாமரை அது க்ரீன் ஹவுஸ் எல்லாம் போட்டால் செடிங்க பசுமையாக இருக்கும். ரொம்ப வெயிலும் படாது, தேவையான அளவு வெயிலில் அப்படியே பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்போவாவது டைம் இருக்கும்போது அது மாதிரி போய் அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு மனசுக்கு ஒரு மாறுதல். இந்த மாதிரி செம்பருத்தி பூச்செடியெல்லாம் எங்கள் அப்பா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தார், எல்லாம் டபுள் டபுள் கலர்ஸு, பா எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தார். மொத்தம் அவர்
எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்களாம். எல்லா இடத்துலையும் மாம்பழம் முடிய போகுது, சீசன் முடிய போகுது. இந்த மாமரம் வந்து இப்போ தான் பூ பூத்து காய் காய்க்குது, கொத்து கொத்து கொத்தா காய் வரும். இது அன்சீசனில் காய்க்கிற மாமரம். இது இதுவும் கொத்து கொத்தா காய் வருது, அன்சீசனில் காய் காய்க்கிற மாமரம். இது எல்லா இடத்துலையும் மாம்பழம் வந்து சீசனே முடிய போகுது, ஆனால் இந்த மாமரம் வந்து இப்போ பூ பூத்து இப்போ காய் காய்ச்சி இது இனிமே தான் காய் காய்க்கும். அப்போ அந்த நேரத்தில் எங்கேயுமே மாம்பழமே கிடைக்காது, இந்த மாமரம் பழம் பழுக்கும். நான் கரெக்டாக தெரியணும் ஃபுல்லாக. நான் எதை அழுத்தணுமா? நான் அழுத்திட்டேன். நீ அழுத்த சரி. இது டெல்லி கனகாம்பரம்லாம் சின்ன வயசில் நான்லாம் பறிச்சுவேன். சின்ன வயசில் 5 வயசில் டெல்லி கனகாம்பரம் பறிக்கிறது தோட்டத்தில் போட்டிருந்தோம். இந்த மாதிரி செடியை வாங்கினா இதில் இருக்கிற கவர்லேருந்து இந்த மண் வந்து அசையாத மாதிரி இப்படி பண்ணி ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டு வேரோடு அப்படியே நடணும். தொட்டியில் நட்டு அந்த தொட்டி வந்து அப்படியே கொஞ்சம் நிழலில் வச்சிடணும் 2-3 நாள். அதுக்கப்புறமா தான் வெயிலில் வைக்கணும். அந்த செடியில் இருக்கிற மண் வந்து செட்டு அப்படியே களையாத மாதிரி அப்படியே வேரோடு அப்படியே நட்டால் செடி நல்லா வளரும். இது இந்த டெலிகனாமரம் 2-3 நாளைக்கு பூ வாடாமல் இருக்கும். நல்ல வெரைட்டி இது. பக்கத்துலேயே செடி பதியாக அட்ரஸ்டியாக வரும். இது மல்லி செடி, இது மதுரை மல்லி நல்லா இருக்கும். இது அப்படியே இதுவும் அப்படி தான் வேர் களையாத மாதிரி அப்படியே நடணும். ரோஜா செடியில் தான் எடுக்கணும்னு நினச்சேன். ரோஜா செடி, ரோஜா இது பவழமல்லி. கேன்சருக்கெல்லாம் இந்த இலை தான் ரொம்ப நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த பவழமல்லியாலே யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நாட்டு செம்பருத்தி, சிங்கிள் செம்பருத்தி இதயத்துக்கு நல்லது. இது கஷாயம் போட்டு குடிப்பாங்க, சீக்காயில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஷாம்பு மாதிரி எல்லாம் இதுவாக இருக்கும். தலைமுடியும் நல்லா கருகருன்னு இருக்கும். இது ஃபுல்லாக நாட்டு செம்பருத்தி. எவ்வளோ பெரிய நர்சரி வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அவர் இறக்கும்போது பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள செடிங்களை வச்சுட்டு தான் போயிருக்கார். அவ்வளோ செடிங்க, எக்கச்சக்க செடிங்க அவர் இறக்கும்போது அவ்வளோ மதிப்புள்ள செடிங்க, லட்சக்கணக்கான மதிப்புள்ள செடிங்களை இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்களாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் இந்த இடம் அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த நான் என்கிட்ட சொன்ன அது மாதிரி எல்லாம் வந்து பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்குன்றாங்க. நான் சொல்ல ஆமாம் கரெக்டு தான், குளுமையாக அந்த இடம். நான் எங்கள் புஷ்பகிரியில் எங்கள் அப்பா உட்கார்ந்துருக்குற அந்த தோட்டத்தில் பார்க்குறவங்க சொர்க்கம் மாதிரி இருக்குன்ற சொல்கிற அளவுக்கு தான் தோட்டம் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ செடிங்க, எவ்வளோ வெரைட்டிஸு, எக்கச்சக்க வெரைட்டிஸு. செடி இது, இது ஒரு அளவுக்கு மரமாயிடும். இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு பார்த்தீங்களா, தொட்டியில் கூட வச்சு வளர்ப்பாங்க இது ஸ்வீட் ஆரஞ்சு. இது வந்து தாய்வான் கொய்யா, உள்ளே வந்து ரோஸ் கலராக பிங்க் கலராக இருக்கும். ஆக்சுவலாக ரோஸ் கலரு கொய்யா வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இடம் இருந்தால் இந்த மாதிரி செடிங்க, யூஸ்ஃபுல் செடிங்களெல்லாம் வைங்க, உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது. வாடாமல்லி அந்த காலத்தில் ஃபேமஸ்ஸு. இப்போல்லாம் வாடாமல்லி இது ரொம்ப பார்க்கவே முடியறதில்ல, எங்கேயுமே அவ்வளோ வைக்கிறது கிடையாது. இதில் இதுலேயும் கலர்ஸ் வந்துச்சு, வாடாமல்லியில் கலர் கலராக வந்துச்சு. இது மாதிரி இதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு பார்வைக்கு அழகாக தொட்டியில் பெரிய பெரிய தொட்டியில் வச்சிடலாம். அதெல்லாம்
என்ன மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தோட்டத்தில் சுற்றி பார்க்குறது அதெல்லாம் வந்து மனசுக்கும் கண்ணுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சிட்டி லைஃப், சிட்டிலேயே இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அது மாதிரி போயிட்டு வரணும். எப்போது போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் அந்த ஃப்ளவர் பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் மொட்டு அந்த பூ மலரம் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோட்டன்ஸ் மாதிரி இருக்கும், பூ பூத்திருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் அதுவும் அழகாக, இது தூதுவலை. தூதுவலையில் இல்லாத குணமே இல்லை.